ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கண்டகச்சனி அடுத்து நாம பார்க்க இருக்கிறது. அது என்ன சார் கண்டகச்சனி அப்படின்னா, பொதுவா கோச்சார சனி வந்து பிறப்பு ஜாதக சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் பயணிப்பது அப்படிங்கறதான் கண்டகச்சனி. பட் பாத்தீங்கன்னா அந்த மிச்சம் இருக்க அங்க கிரகங்கள்லாம் பிறப்பு ஜாதகத்துல இருக்க கிரகங்கள் எல்லாம் நான் மறைச்சிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறக்காக. கோச்சார சனி எங்க இருக்கு? தனுசுல. பிறப்பு ஜாதக ராசி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனம். அப்ப மிதுன லக்னம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு தற்சமயம், அதாவது இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருந்தா, சனி வந்து தனுசுல பயணிக்கிற காலகட்டமா இருந்திருந்தா அவங்களுக்கு என்ன சனி ஓடி இருக்கும்? கண்டக சனின்னு சொல்லணும் அதுக்கு பேரு. அது என்ன சார் கண்டக சனி அப்படின்னா, உயிர்கண்டமோ அல்லது அதற்கு இணையான பொருள் இழப்போ, அதுதான் கண்டக சனின்னு சொல்றது. அப்ப இந்த கண்டக சனி அப்ப ராசிப்படி ஏழாம் இடத்துல இருக்கிறதுக்கு பேரு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும் இயல்பாவே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக ஜாதகரை அனுபவிக்க செய்யும். இதுல இந்த இந்த உதாரணம் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இவருக்கு 100% உருவாக்கும். ஏன்னா லக்னத்துக்கும் அது ஏழுலதான் சனி நிக்குது, அதே போல ராசிக்கும் ஏழுலதான் சனி நிக்குது. அப்ப ஏழாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் இந்த கண்டகச்சனி காலங்களாக இருக்கக்கூடிய அந்த 2.5 வருட காலமும் கண்டிப்பா கொடுக்கும். அப்ப என்ன ஆகும், திருமண வயசுல இருக்கக்கூடிய நபருக்கு திருமண தடை தாமதம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கண்டகச்சனியா இருக்கனால திருமண தடை ஆகும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திசாபுத்தி கெட்ட திசாபுத்தினா திருமணத்தை கொடுத்து அனுபவிடா ராசான்னு அனுபவிக்க விட்டுரும். ஏன்னா அங்க மனைவி விஷயத்துல சங்கடங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள் சந்திக்கிறது, இல்லற சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடை தாமதம். ஏன்னா சனினாலே மந்த கிரகம், மந்த கிரகம் இல்லற சுகஸ்தானத்துல உட்காரும் போது இல்லற சுகம் பாதிக்கப்படும், அல்லது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமைகள் நிகழும், இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதே போல சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவங்களா இருக்காங்க, அப்படின்றப்ப திருமணம் ஆகி நீண்ட காலம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டகச்சனி வந்தா என்ன பண்ணும், பார்ட்னர்ஷிப் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா கூட்டு தொழில் பண்ற இதுல ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதனால வழக்கு ஏற்படும். சிலர் வந்து பார்ட்னர்ஷிப்ல இருந்துட்டு நான் கேஸ் போடுறேன் பாரு, எனக்கு நீங்க அதிக ஈல்டு தரணும் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த 2.5 வருட காலமா ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப ஏழாம் பாவக காரகத்துவம் என்ன சொல்றோமோ அதையே அந்த பிறப்பு ஜாதக ராசியில இருந்து ஏழாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் போது அந்த கஷ்டங்களை தருவார். ஏன்னா 30 வருடத்திற்கு 15 வருடம் எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு பாதிப்பு உண்டு, அது நல்லவன் கெட்டவன். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, யானைக்கும் அடிஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்த 30 வருட காலகட்டத்துல நிச்சயமா 15 வருஷத்துல ஒவ்வொரு 2.5 வருடமும் இந்த மாதிரி சனி நிலைகளை அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாம பலன் சொல்லணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அர்த்தாஷ்டம சனினா ராசிக்கு நாளில் சனி இருந்து நடத்தக்கூடிய பலன்கள். அதே போல ராசிக்கு, பிறப்பு ராசிக்கு 7 சனி இருந்து நடத்தினா அது கண்டக சனின்னு பேரு. ஒண்ணு, பொருள் இழப்பு அதிகமா ஏற்படும், இல்லைன்னா உயிர்கண்டத்துக்கு ஒப்பான சூழல்களை சந்திக்க நேரிடும், இல்லைன்னா கணவன் மனைவி விஷயத்துல கருத்தொற்றுமை இல்லாத ஒரு சூழல், அந்த பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் ஏற்படுறது. அதே போல பாத்தீங்கன்னா இல்லற சுகம் கெடுறது. திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு திருமண தடையாகும், அதாவது திசாபத்தி நல்லா இருக்குன்றதுனால திருமணத்தை இணைச்சி ஒரு பிரச்சனையை கொடுக்காது, அப்ப கொஞ்சம் டைம் தள்ளி கூட திருமணத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திசாபுத்தியும் கெட்டதா இருக்கும், அப்ப திருமணத்தையும் கொடுத்து அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அனுபவிக்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்படும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இது கண்டகச்சனியினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள். இந்த மாதிரியான அர்த்தாஷ்டம சனி கண்டகச்சனி காலங்கள்ல கடுமையான விளைவுகள் ஏற்பட்டுகிட்டு இருந்தா சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போய் வரலாம், அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்து வரலாம். அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை சிறிதளவு குறைத்து கொள்ளலாம். காகத்திற்கு சாதம் வைத்தல் தினந்தோறும் நம்ம காலை வேளையில் வைக்கலாம்.
அதே போல் பார்த்தீங்கன்னா சாலை பணியாளர்கள், சாக்கடை பணியாளர்கள், கீழ்நிலை பணியாளர்கள் எவராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல உதவிகள் செய்யலாம். மனம் கோணாமல் நடந்து கொள்வது, பெரியோர்களையும் மதித்தல், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரை வயதான காலத்தில் மதிக்கிறது, நம்ம தாய் தந்தையர் மட்டுமல்லாமல் வயதான பெரியவர்கள் அத்தனையும் மதிச்சும் கூட நம்ம இதுக்கு நல்ல விதமாக ஒரு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம்ங்கிறத சொல்லிக்கிறேன். ஆனால் பரிகாரம் மட்டுமே தீர்வாகாது என்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பரிகாரம் என்பது அனுபவித்து தீர்ப்பது தான் பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் மனசளவில் தெரிஞ்சுக்கணும். அந்த பர்டிகுலராக அந்த 2.5 ஆண்டுகளை நம்ம எப்படி கடக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த விவரங்கள்லாம் சொல்லியிருந்தோங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இனி அடுத்த வீடியோக்களில் மற்ற சனி நிலைகளை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.